இந்த நாட்டினுடைய சிற்பியான நேருவை போன்றவர்கள் ஆண்ட அந்த காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு நாள் நேரு ரோட்ல வந்து ஒரு ஆய்வு செய்வதற்காக வருகிறார். நீங்க ஆய்வுன உடனே நம்ம பழைய கவர்னர் பண்ணார அந்த ஆய்வுலாம் நினைச்சுக்க வேண்டாம். அந்த ஆய்வு இல்லை, இது உண்மையிலே ஒரு ஆய்வு நேரு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு இளைஞன் வேகமாக வருகிறான். நான் வியந்து பார்த்த ஒரு சம்பவம், அதனாலதான் சொல்றேன். ஒரு இளைஞன் வேகமாக வருகிறான். இந்தியாவினுடைய முதல் பிரதமருடைய சட்டையை பிடிச்சு சொல்றான், இந்த நாடு எனக்கு என்னையா செஞ்சதுன்னு கேட்கிறான். அவர் அழகா சொல்றாரு, ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் சட்டையை பிடிச்சி கேட்கிற அளவுக்கு உனக்கு ஒரு தைரியத்தை இந்த நாடு உனக்கு தந்திருக்கிறது, அதுதான் இந்த நாடு உனக்கு தந்ததுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியே பிரதமர் பிளைட்ல பறக்கிறாரு, கீழே நிழல பார்த்து எல்லாரும் காலில் உள்றான். பிரதமர் தான் என்னை காக்கிறவர் என்று சொல்லி காட்டுகிறான். என்னத்தை காத்துக்கிட்டாரு, என்ன செய்தார் இது வரைக்கும்? சட்டங்களை 32,000 சட்டங்களை நாங்கள் இல்லாமலாக்கிறோம் என்று சொன்னார். இந்த நாட்டில் குழப்பங்கள் நானையா மிஞ்சிச்சு, குழப்பம் தானே மிஞ்சிச்சு. சுடுகாடு மாதிரி ஆக்கிட்டீங்களே காஷ்மீரை, சுடுகாடு மாதிரி ஆக்கிவிட்டு அங்கே சென்று இருமா போடு பேசுகிறீர்களே. இப்படிலாம் பேசினா உடனே தீவிரவாதி, அடிப்படைவாதி என்று முத்திரை குத்தப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் பொய் வழக்கு புனையப்படுவதும் மீடியாக்கள்ல மிக பிரமாண்டமாக அதை பேசுவதும் இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் ஆயிடுச்சு.